வணக்கம், இது எண்ணங்களின் குரல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் வெங்கடேசன். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பானது கடவுளரில் யார் பெரியவர், எந்த சாமி பெருசு அப்படிங்கிறது தான் இன்றைக்கோட தலைப்பு. இது கொஞ்சம் கஷ்டமானதும் கூட, அதனால் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக பார்த்தீங்கன்னா புரியும், கிளியராக தெரியும். கொஞ்சம் நிதானம் காக்கணும், கடைசி வரையில் பார்க்கணும், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஓகே பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நேரத்தோடு கிடைக்கும் பார்க்க. ஸோ இப்போ எந்த கடவுள் பெரிய கடவுள், யார் பெரியவர் பார்க்க போகிறோம். பொதுவாகவே தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்பது பழமொழி. பலம் என்பது உறவுகளின் பலமாகவோ, பணபலமாகவோ, அறிவு பலமாகவோ இருக்கலாம். இந்த மூன்றும் இணைந்த பலமும் சிலரிடம் உண்டு. 50 ஆண்டுகளுக்கு முன் நிறைய பிள்ளைகளை பெற்றனர். அதில் பாதி இறந்துவிடும் நோயின் காரணமாக. எந்த நோயினால் இறந்தது என்ற காரணமே தெரியாமல் இருக்கும். குறைந்தது 6 முதல் 8 பிள்ளைகள் பிழைத்து குடும்ப சகிதமாக வாழும்போது பலம் பொருந்தி வாழ்ந்தனர். அந்த காலத்தில் எதிரிகள் பயந்தனர். இடையில் எந்த தவறுகளும் நடைபெற்றது இல்லை. அப்போது தனித்தனி இண்டிவிஜுவல் ஃபேமிலி எனும்போது அட்டாக் என்பதோ திருட்டு என்பதோ ஒழுக்க குறைபாடு என்பதோ தவிர்க்க முடியாததாகிறது. இப்பொழுது கூட்டு குடும்ப வலியுறுத்தல் பெற்றோரின் உறுதுணை மிகவும் நன்மை தருவது. இதை புரிவோர் குறைவு இன்று. தனி மனித ஒழுக்கம் நாளுக்கு நாள் கேள்விக்குறிகளாகிக் கொண்டே வருகிறது. ஒரு நாடும் மற்றொரு நாடும் மோத காரணமும் அவர்களின் படைபலமே. கடவுளரும் தனக்கென படைகளை வாகனமாகவோ தன் கையில் ஆயுதமாகவோ கொண்டிருந்தனர். ஆனால் வலிய வா வா சண்டைக்கு என்று அவர்கள் ஒருபோதும் சென்றதில்லை. ஒரு கடவுள் இன்னொரு கடவுளிடம் தன் பக்தனின் தளர்வின் போது அவன் அழைத்தால் மட்டுமே, ஆண்டவா என்னை காப்பாத்து அப்படின்னு அவங்க கூப்பிட்டால் மட்டுமே, எந்த கடவுள் பெயர் சொல்லி கூப்பிடுகிறானோ அந்த கடவுள் விரைந்து சென்று அவனின் துன்பத்தை தேவையை பூர்த்தி செய்து உதவிய பின் சட்டென்று மறைந்து தன் இருப்பிடம் சென்று விடுவார். அவர்களிடம் அவர் பெற்றிருந்த படைபலத்தை பொறுத்தே அவரின் வேண்டுதல்களும் இருந்தன. அப்போது இப்போது அவர்களும் தரைப்படை, வான்படை மற்றும் கடற்படை, நீரில் என படைகளை பெற்றிருந்தனர். சில கடவுளர்கள் பூமியின் அடியில் கூட ஊடுருவி சென்று தாக்கும் படை பெற்றிருந்தனர். அங்கும் வல்லரசு பிரச்சனை இருந்தது. நான் தான் பெரியவன் என்ற பிரச்சனை போன்றவையும் இருந்தன. இதற்கு எத்தனையோ சான்றுகளாக புராண இதிகாச கதைகள் உண்டு. ஆனால் மனிதர்களைப் போல கடவுளர்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி கொன்று சாய்த்ததில்லை. ஒரே குடும்பத்தில், வம்சத்தில் மூத்த யாரோ ஒருவர் தன் குடும்பத்திற்கோ சமூகத்திற்கோ அந்த கிராமத்திற்கோ காவலாக இருந்து பகை என்னும் தீயவரை அழித்து தியாகியாக தென்பட்ட அவரை அவர்களின் தலைமுறைகள் தொடர்ந்து வழிபட்டு குலதெய்வமாக ஆக்கினர். பொதுவாகவே குலதெய்வம் என்பது கிராமங்களில் மட்டுமே உண்டு. அப்படித்தான் முனீஸ்வரன், ஐயனார், இன்னும் சில அம்மன்கள் கூட உண்டாயினர். அடுத்து ஆண்டவன் என்னும், அடவா அப்படின்னு கூப்பிட்றோம் இல்லையா, அது ஆண்டவன் என்னும் நாட்டை ஆண்டவர்கள் கடவுளாக காட்சி தந்தனர். குலதெய்வம் கிராம லெவல் என்றால் ஆண்டவர்கள் நாடு நகர லெவல். உதாரணம் முருகன், அவர் ஆண்டவர். கிருஷ்ணன், ராமன் போன்றவர்கள் நாட்டையும் ஆண்டனர், பக்தர்களை காப்பாற்றினர். இவர்கள் ஆண்டவர்கள். அதற்கும் மேல் என்றால் உலக லெவல், பிரபஞ்ச லெவல். இங்கே தான் படைத்தல், காத்தல், அழித்தல் எல்லாம் வருது. அப்போ அந்த 3 டிபார்ட்மெண்ட்டை தலைவர்கள் தனித்தனியாக தன் தொழிலையும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்று, அவர்களின் மனைவிமார்களும் சில கல்வி, செல்வம், வீரம் அப்படி வாரிய தலைவர்களாகவும் இருந்து காக்கின்றனர். இதையும் கடந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் காடு ஒன்று உண்டு.
இயற்கை அது, எதுவுமற்ற சூன்ய நிலை, ஆதி. அடிப்படையில் இங்கே ஒன்று இருந்ததே, எதையும் படைக்கும் முன் அது. அது இதில் ஜீசஸ், அல்லாஹ் போன்றோரும் வேறு சில மத கடவுளரும் படைத்தல், காத்தல், அடித்தல் என்று தனித்தனியாக இல்லாது தன் கையிலேயே வைத்துள்ளனர். அவர்கள் அவர்களும் எக்ஸ்ட்ரீம் பவருக்கு அடக்கம். இதில் உடல் வடிவெடுத்து வந்த எந்த மத கடவுளர்களும் ஆனாலும் அவர்கள் இறை தூதர்களே ஒழிய இயற்கை அல்ல, இயற்கை ஈந்த உடலே அவர்கள். சரி, இப்போ எந்த கடவுள் பெரியவர், வலிமை மிக்கவர், அனைவரையும் காக்க வல்லவர் என்றால் ஒருவரும் இல்லை. உனது வாழ்வின் நீ செய்த கர்ம வினைக்கு ஏற்ப, நன்மை தீமைக்கு ஏற்ப பலன் உன்னை வந்து அடையுமே ஒழிய யாராலும் காக்க இயலாது. உதாரணத்திற்கு கொரோனாவா என்ற இந்த வைரஸ் வந்தபோது எந்த மதத்தில் அதிகம் இறந்தனர், எந்த மதத்தில் குறைவாக இறந்தனர், எந்த மத கடவுள் என் மக்களை தொடாதே கொள்ளாதே என்று அச்சுறுத்தி தடுத்து நிறுத்தியது? நோ ரெக்கார்ட்ஸ். அனைத்தையும் பார்த்து கொண்டு, அனைத்தையும் கேட்டுக்கொண்டு, அனைத்தையும் பதிவு செய்து கொண்டு, எவ்ரி திங் ரெஜிஸ்டர்ட். இங்கு அதன் செயல்களுக்கு ஏற்ப பலனை கொடுத்து கொண்டு மனிதனில் 6-7 அறிவுகளை பெற்ற மனிதன் முன்னே, மனிதனுக்கு அவன் கண்ணிற்கு தெரியாமல் அவனால் உணர முடியாமல் உள்ளதே, அதுவே பெரியது, அதுவே வலியது, அதுவே தேவைகளற்றது, பூரணமானது, வடிவமற்றது. அதுதாங்க கடவுள். இதில் பெருசு சிறுசெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சரி, அவங்களோட படைபலத்தை பார்க்கலாம் பாருங்க. ஒரு விஷயத்தை நூக்கன் காணர் ஆராயிறது, உள்ளுக்குள்ளே ஊடுருவி துழாவி உன் எதிரியை குலைக்க வல்லது, உன்னை காக்க அத்தகு துழாவி துழாவி செல்லும் அத்தகைய தன்மை கொண்டதுதான் எலியானது. எலி யாருடைய வாகனம்? விநாயகனுடையது அல்லவா? சர்ச் அண்டர் த கிரவுண்ட் ஃபஸ்ட், அதுவே முதற் கடவுளாக, முதற் கடவுளுக்கான வாகனமாக, படை பலமாக உள்ளது. இரண்டாவது, பூமிக்கு மேல் காலாட்படை. தரைக்கு மேலே இருக்கிறதுல நம்ம என்ன சொல்கிறோம்? சிப்பாய்கள், காலாட்படை தானே சொல்கிறோம். அது இங்கே எது காலாட்படையாக இருக்குதுன்னா, எருது. இரண்டு கொம்பால் குத்தி கிழிக்கும், வேகமாக ஓடும், முட்டும் எருது அது. பகைவன் பூமி மட்டத்தில் உள்ள போது அது சாத்தியமாகிறது. ஆனால் சாது சிவமானது, அது சிவனுக்கானது. எல்லா நேரங்களிலும் எருது துஷ்டமாக இருக்காது, சாதுவாகவும் இருக்கும். அடுத்து யானை காலாட்படை. பூமியில் சற்றே பலம் மிக்கது இது. அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டது. காட்டில் மிகப்பெரிய விலங்கு இது. துதிக்கை உள்ளது. கால்களாலும் துதிக்கையாலும் தந்தம் போன்ற கொம்பு ஆகியவற்றால் முட்டும். கோபம் அதிகம் கொண்டது. தேவர்கள் அனைவருக்குமான தலைவன் ஆகிய தேவேந்திரனுடையது இது. தேவேந்திரனின் வாகனம் யானை. புலி காலாட்படை இது. பூமியில் உள்ளது. சற்றே நீந்தி கூட நீரில் கரையேறும். முடிந்தால் மரம் ஏறும். ஆனாலும் பூமியில்தான் இதன் வேட்டையாடும். தீயதை. தீய அதாவது பகைவர்களை அழிப்பதற்கு புலி மிகவும் பயங்கரமானது. இது ஐயப்பனின் படை. சிங்கம். இது காலாட்படையை சேர்ந்தது. மிகவும் பலம் கொண்டது. வீரம் இதன் பலம். தரையின் இறுதி நிலை இது. இக்கட்டான சூழ்நிலையில் மட்டுமே வந்து மாபெரும் தீமையை அழிக்க வல்லதாக வருகிறது இது. இது சக்தியின் வடிவம். காளி துர்கை போன்றோரின் வாகனமாக இருக்கிறது, படையாக இருக்கிறது. அடுத்து மயில். மயில் என்பது ஒரு அழகான ஜீவனும் கூட, மிகவும் அழகானது முருகனைப் போலவே. இது காலாட்படை. ஒரு குறிப்பிட்ட உயரம் வரை, குறிப்பிட்ட தூரம் வரை விண்ணில் பறக்கக்கூடியதும் கூட இது. தரையிலும் அந்தரத்திலும் தாவியும் சண்டையிடும். பகைவரை அழிக்கக்கூடியது. இது படைத்தளபதிகளுக்கானது. தேவர்களின் தளபதியான முருகனுக்கானது இது. விரைந்து வந்து காக்கக்கூடியது.
பக்தனை தனிப்பட்ட முறையில் மிகவும் அழகானது. அடுத்து கருடன். கருடன் மற்றும் ஆதிசேடன், இது அவருடைய வாகனங்கள். காலாட்படை தரையிலும் அந்தரத்திலும் மிகவும் உயரத்திலும் மிகவும் கூர்மையான பார்வை கொண்டது. இது வேகமாக தந்திரமாக துரிதமாக நீரின் பகுதியிலும் தன் கூரிய பார்வையை செலுத்தும் திறன் கொண்டது. தரைப்படை, வான்படை, கடற்படை என மூன்று விதமான அளவினும் கூரியதாக, அணுவை காட்டிலும் மிகவும் கூரியதாக எனவும் விரைந்து வந்து பகையை சூழலுக்கு ஏற்ப தந்திரமாகவோ பலத்துடனோ வேகமாகவோ கவர்ந்து சென்று அழிக்க வல்லது. இது ஏன் சூரியனை தொடும் தூரத்தில் மிக அருகாமையில் என நாம் நினைக்கும் தொலைவு உயரத்தில் இது பறக்கும். இதனின் நாயகன் மகாவிஷ்ணு. மூன்று வித படைபலமும் மகா எனும் பெரிய தீர்வாகவும் இவர் உள்ளார். மகாவிஷ்ணு நீரின் அனைத்து பகுதியும் ஆதிசேடனின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இது மகாவிஷ்ணுவின் வாகனம். கருடனும் பாம்பும் எதிரிகள் எப்போதும், ஆனால் இவரிடத்தில் இவைகள் நட்பாக ஒன்றாகவே வாழ்கின்றன. நான் புரிந்தவரை, சிந்தித்தவரை, கடவுளர் தன் பக்தர்களின் துயரங்களின் தன்மைக்கு ஏற்ப தன்னை எந்த பக்தன் அழைக்கின்றானோ அதற்கு ஏற்ப வந்து காக்கின்றனர். என்னை கூப்பிடவில்லை, என்னை அழைக்கவில்லை என்று எந்த கடவுளரும் வருந்தியோ வருத்தப்பட்டோ பாகுபாடு பார்த்தோ பக்தனின் மேல் காழ்ப்புணர்ச்சி கொண்டோ இருப்பதில்லை, காழ்ப்புணர்ச்சியும் கொள்வதில்லை. எந்த பெயர், எப்போது, எக்காரணம் கொண்டு, எவ்வகை பக்தனால், எவ்விடத்தில், எந்த சூழலில் அடைக்கப்பட்டதோ அதற்கு ஏற்ப அதன் பெயர் கொண்ட கடவுள் உடனே விரைகிறார். இதில் யார் பெரியவர், யாரால் எல்லாம் முடியும் என்று எந்த தவறான கண்ணோட்டமும் இல்லை. இதிலிருந்து இறுதியாக புரிந்தது, கடவுளர் என்பவர் பலர் அல்ல, ஒருவரே. என்ன பெயரில் அழைக்கிறோமோ அந்த வடிவில் உடனே வடிவம் எடுத்து வந்து நிற்கிறது அந்த எல்லாமான எங்கும் நிறைந்த அது. இதுவே என் முழுமையான புரிதல். கடவுள் ஒருவரே, இதில் எவரும் பெரியவர் பலமானவர் என்று இல்லை. தேவைக்கு ஏற்ப படைபலம் கூடுகிறது, அவ்வளவே. நீங்கள் அழைக்கும் விதத்தை பொறுத்து. இறைவன் என்றாலே எல்லா மதமும் விண்ணை நோக்கியே கையை காட்டி தொழும். இதில் ஒரு வேற்றுமையும் இருந்ததில்லை. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கடவுள் என்ற உடனே அல்லது தெய்வம் என்ற உடனே எம்மதத்தை சார்ந்தவரும் அவர் எங்கே உள்ளார் என கை காட்டுகிறார்கள் என்றால் விண்ணை நோக்கி மட்டுமே. இது ஒன்று போதாதா? எல்லாரின் அனைவரின் சிந்தனையும் விண்ணை நோக்கி மட்டுமே இருக்கிறது. கடவுள் என்பவர் விண்ணில் உள்ளார், நம் கண்களுக்கு தெரியாதவர், ஆதியானவர் என்று நாம் அனைவரும் பொருள்கொள்ளலாம் அல்லவா? இதில் பலமானது, மிகவும் பெரியவர், சிறியவர் என்ற பாகுபாடுகள் ஒருபோதும் இல்லை. கடவுள் என்பவர் ஒருவரே அனைவருக்கும் என இந்த காணொளியை நான் முடிக்கிறேன். இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் இதே போன்று இன்னொரு நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேசன்.